ரத்னம். ஏம்மா? எங்கடாப்பா போயிருந்தே? டாக்டருக்கு பணம் கொடுக்கணுமே, அதுக்கு தாமா போனேன். எங்கடா போன பணத்துக்கு? எங்கம்மா போவேன்? வாடகை பணம் வாங்க போவேனா இல்ல வட்டி பணம் வாங்க போவேனா? திருடத்தான் போனேன். திருடுறதுக்கா? டேய் வேண்டாண்டா இந்த திருட்டு தொழில். இன்னைக்கு தாமா கடைசி. அம்மா, போன இடத்துல ஒரு வேடிக்கை. என்னடா? ஒரு பொண்ணு இருந்த அறைக்குள்ள போயிட்டேன். அவ தற்கொலை பண்ணிக்க தயாரா இருந்தா. ஐயோ, யாரோ அவ மாமனா, அவளை கல்யாணம் செய்துக்கணும்னு வற்புறுத்தினானா? பாவம், பெண்களோட கதியே இதுதானே. அப்புறம் அவ என்ன ஒரு உதவி செய்ய சொன்னா. என்னடா உதவி? கேளே அந்த கூத்த. கொஞ்ச நேரம். என்னப்பா? கொஞ்ச நேரம் காதல் நாடகம் ஆட சொன்னாமா. இது என்னடா பைத்தியக்கார வேலை? பைத்தியமா? தந்திரமா? தந்திரம். நான் அவளை காதலிக்கிற மாதிரியா நடிக்கணும். அப்போ அவ மாமங்காரன் அங்க வருவான், இத பாப்பான் உடனே. சே, இவ எப்படிப்பட்ட நடத்தக்காரியா? ஆச்சா போச்சா, இவன் நமக்கு தேவையில்லை அப்படின்னு போயிடுவான். தப்பிச்சுக்கலாங்கிற தந்திரம்மா. பலே சாமர்த்திகாரி தான் பொண்ணு. களவாட போன இடத்துல இந்த உத்தியோகம் கிடைச்சதா? வந்தான் ஜமீன்தாரன். வந்து புலி போல மேல விழுந்தான். ஓ மேலியா, நான் சும்மா இருப்பனா? நல்ல சண்டை, நல்ல ஓத, நல்ல குத்து, நல்ல அடி ரெண்டு பேருக்கும். எங்கடா பாடி பட்டது உனக்கு? ஏண்டாப்பா அது கிடக்குதுமா? அவ பண்ண அநியாயத்தை கேளு. அவன் கூட சேர்ந்துகிட்டு என்னையே அடிச்சு வரட்டா? ஏண்டா ரத்னம். பொறு ரத்னம், நான் சுஷீலாவின் மாமன் அல்ல, சுஷீலாவின் காதலன் டாக்டர் சேகர். அடையழவே, விஷயம் எப்படியோ போய் எப்படியோ முடிஞ்சு போச்சுமா. உண்மை தெரியாமல் சுஷீலாவை பற்றி தவறாக எண்ணி விட்டேன். பெண்களை பத்தி இப்படி ஆண்கள் சந்தேகப்படுறது ஒரு நோயா போயிட்டது. வீணா சந்தேகப்பட்டு ஒரு பெரிய மனுஷர் தன் பெண் ஜாதியை கொலை செய்தது எனக்கு தெரியும். இப்போது நீங்கள் சொன்னது ஜமீன்தார் கருணாகர தேவரை பத்தி தானே? ஆமா. அம்மா, இந்த பெண் தேவரின் மகள். தேவர் மகளா? ஆமாம். தெய்வமே, இவளையாவது காப்பாத்தினாயே. அம்மா, உங்கள் பெயர் சொர்ணம் தானே? ஆமா. உனக்கு எப்படி? தேவரே சொன்னார். ரத்னம். ஏம்மா? அந்த பெண் உனக்கு தங்கை. தங்கையா? எப்படிமா? விவரம் கேட்காதே. நீ தேவரின் மகன். என்ன, தேவர் மகனா? ஆமாம். என்னம்மா இது? அப்பா அரண்மனை வாழ்வில் இருந்தபோது நீ அனாதி ஆசிரமத்தில் இருந்தாய் அப்பா. அம்மா, அனாதி ஆசிரமத்தில நீ இருக்கும் போதா? ஆமாண்டா கண்ணே, உன்னுடைய பாசத்தினாலதான் இந்த பாழும் உலகத்தில் நான் இன்னும் உயிரோடு இருக்கேன். அன்னைக்கு அந்த ரயிலுக்கு நான் பலியாகி இருந்தா? அம்மா, நீ தற்கொலை செய்துக்கு வா போனே? அம்மா. ஆமாண்டா, பெண்களுக்கு கஷ்டம் வந்தா தற்கொலை தானே. அடடே, சுஷீலா விஷம் சாப்பிட இருந்துச்சு. சுஷீலா, சுஷீலா! அவளுக்கென்ன அழகிய முகம், அவளுக்கென்ன